ஆம், அஸ்ஸலாமு அலைக்கும். தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய முக்கிய செயற்பாட்டாளர் முனீர் முலஃபர் மௌலவி அவர்களே, அதாவது இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்களை அவதானிக்கின்ற போது ஜேவிபி என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு அதிகளவில் ஆதரவுகள் கிடைக்கப்பட்டு வருகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இனவாதங்களையும் மதவாதங்களையும் தூண்டி கடந்த காலங்களில் ஆட்சி செய்த கட்சிகள் அதேபோன்று ஜெனாசா எரிப்புக்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் 20வது சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய வாக்கு வங்கிகளை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களுக்கு தேவையான தங்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்களை எதிர்வரும் தேர்தல்களில் சுயேட்சையாகவோ அல்லது வேறு பிம்பங்களிலோ அவர்கள் களமிறக்கப்பட இருப்பதாக மக்கள் மத்தியில் தற்பொழுது பேசப்படுகின்றது. இது சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய செயற்பாட்டாளர் என்ற வகையில் முனீர் முலஃபர் மூலவர்களே, உங்களுடைய கருத்து எவ்வாறு அமைகின்றது, சற்று விளக்க முடியுமா? வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி என்னை தொடர்பு கொண்டமைக்காக. நீங்கள் கூறிய விடயம் உண்மையிலே தற்போது எமது நாட்டிலே அவதானிக்கப்பட்டு வருகின்றது. ஒரு தேர்தல் சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்தும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கின்றது. தற்பொழுது ஜனாதிபதி பற்றி நாம் நன்றாக அறிந்தவர்கள். எனவே வலிமையாக தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற போது தேர்தல் நடைபெறுகின்ற குறித்த தினத்தையும் அறிவிப்பார்கள். ஆனால் இந்த முறை தேர்தல் நடைபெறுகின்ற தினத்தை இதுவரை அறிவிக்கவில்லை. எனவே அதற்கு பின்னால் கூட பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் காணப்படலாம் என்பதுதான் எமது அரசியல் அவதானமாக இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டவாறு இந்த நாட்டிலே பெரும்பான்மை அரசியல், அதாவது இந்த நாட்டையிலே தொடர்ந்தும் 74 வருடங்களாக ஆட்சி செய்து வந்த ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவைகள் இன்று கிளைகளாக பிரிந்து வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் கூட இந்த கட்சியில் உள்ளவர்கள், அதாவது குறிப்பாக குறிப்பிடுவதாக இருந்தால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரே தரப்பினர்கள்தான் அமைச்சர்களாக வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உதாரணமாக ஒருவரை குறிப்பிடலாம். மஹிந்த அமரவீரை அவர்களை குறிப்பிடுகின்ற போது அவர் சந்திரிகாவுடைய அரசாங்கத்திலும் அமைச்சராக இருப்பார். அதே போன்று மஹிந்தவுடைய அரசாங்கத்திலும் அமைச்சராக இருந்தார். அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய பதவிக்காலத்திலும் அமைச்சராக இருந்தவர் தற்போது கோட்டாபேயுடைய பதவிக்காலத்திலும் அமைச்சராக இருந்து இன்று ரணில் விக்ரமசிங்கே அவருடைய ஆட்சி காலத்திலும் ஒரு அமைச்சராக இருக்கின்றார்கள். எனவே மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்த போதும் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய கட்சிகளுடைய சின்னம் அவர்கள் இன்று நாட்டு மக்களிடத்திலே குறிப்பாக வரவேற்பை பெறாத ஒரு நிலை இருப்பதால் அவர்கள் தந்துரோபாயமாக பல்வேறுபட்ட பிரதேசங்களில் சுயேட்சை குழுக்களை நிறுத்தி அதனூடாக தனது பலத்தை நிரூபிக்க முயற்சிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இது தெற்கில் மாத்திரமல்ல, குறிப்பாக சில போது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 2020 குறிப்பாக 20வது திருத்த சட்டத்துக்கு வாக்களித்தவர்கள் அவர்களும் கூட இந்த உபாயத்தை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயேட்சை குழுக்களை நிறுத்தி தனது அடியாட்களை அங்கே அபேச்சர்களாக நிறுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே கண்டிப்பாக அத்தகைய முயற்சிகளையும் நாங்கள் அறிந்து இத்தகைய கட்சிகள் சில போது குறித்த கட்சிகள் சின்னத்தில் அல்லாமல் வேறு விதத்திலே தேர்தலுக்கு போட்டியிடுகின்ற வாய்ப்பும் இந்த நாட்டிலே இருக்கின்றன. நான் அறிந்த விடயத்தில் குறிப்பாக ஒரு பிரதேசத்திலே கடந்த முறை மொட்டு அணியில் போட்டியிட்ட ஒரு சிலர் சுயேட்சை அணியாக அவர்களை களமிருப்பதற்கான முயற்சிகளை அந்த கட்சி முயற்சித்து வருகின்றது. அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மதங்களை இவருடைய பெயர்களை பிரித்துப்படுத்தி இருக்கின்ற சில கட்சிகளும் கூட இந்த தந்திரோபாயத்தை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த நாட்டிலே உண்மையிலே நாங்கள் 74 வருடங்களாக ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். அதன் விளைவு இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்திருக்கின்றது. வருகின்ற மாதம் அது 75வது வருடமாக மாறுகின்றது. எனவே நாங்கள் இந்த அரசியல்வாதிகளில் இத்தகைய
அரசியல் தந்திரவாதிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டாது இந்த நாட்டை சிறந்த ஒரு நாடாக கட்டியெழுப்பக்கூடிய இந்த நாட்டுக்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஊழலற்ற அதே போன்று மக்கள் சொத்துக்களை சூறையாடாத ஒரு சிறந்த அணியினரை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை எங்கள் முன்னிலையில் இருக்கிறது நான் நினைக்கின்றேன் சிறந்த அணியும் சிறந்தவர்களும் போட்டியிடுகின்ற ஒரு அணி ஒரு ஒரு சக்தியாக அது தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி